ஒரு தடவை கல்கின்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையெல்லாம் என்ன இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க நிறைய பேசுறீங்க, உங்க பேச்சை எல்லாம் புஸ்தகம், என் பேச்சு அப்படியே ரெக்கார்ட் ஆகி புக் ஆயிருக்கு, எது தர்மம்னு ஒரு பேச்சு, அது மாதிரி ஒரு ஏழு செய்யும் தொழிலே தெய்வம், நிறைய புத்தகங்கள் வந்து என்னுடைய பேச்சை அப்படியே பதிவு பண்ணி அப்படியே புஸ்தகமாக்கியிருக்காங்க. நீங்கள் உங்கள் பேச்சே புக்காக பதிவாயிருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச பேச்சு, அதாவது நீங்கள் இது வரைக்கும் நான் 50 வருஷமாக மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு உங்கள் பேச்சில் பிடிச்ச பேச்சு, சிறந்த பேச்சு எதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. எது சிறந்த பேச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய அடுத்த பேச்சு. ஏன், நான் நேற்றுக்கே நல்லா பேசிட்டேன்னு டிசைட் பண்ணிட்டா நான் வளர முடியாது. என்னோட அடுத்த பேச்சு இதை விட நல்ல பேச்சுன்னு சொன்னால் என் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. இது வாழ்க்கையோட இலக்கணம். என்னுடைய அடுத்த பேச்சு இதை விட நல்ல பேச்சுன்னு சொன்னால் மேலே மேலும் நான் வளருவேனே சார். நான் ஏற்கனவே நல்லா பேசி முடிச்சாச்சு இந்த உலகத்தில் அப்படின்னா நான் எப்படி வளருவேன்? அதனால் நம்ம இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் கொஞ்சம் முன்னேறு அப்படிங்கிறது ஒரு பெரிய தாரக மந்திரம். என்கிட்ட ஒரு தடவை ஒருத்தர் கேட்டாரு, நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படியே முன்னேறணும், முன்னேறி என்ன பண்ண போறோம், முன்னேறி என்ன வெட்டி முறிக்க போறோம் இந்த உலகத்துல, அப்படி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது, அல்லது வந்து ஒரு முதல் இடத்தை அடையிறது, ஒரு மேடையில ஒரு பரிசு வாங்குறது, சாகித்ய அகாடமி விருது வாங்குறது, பத்மஸ்ரீ வாங்குறது, இல்லை வேற ஏதோ ஒரு வகையில் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் வாங்குறது, அதெல்லாம் ரொம்ப அவசியமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லை சார், எல்லாம் வேஸ்ட்டு சார். கரெக்ட், ரொம்ப ஞானமாக யோசிச்சோம்னா வேஸ்ட்டு, ஐ அக்ரி. அதுவும் அந்த ஸ்டேஜ் இருக்குது, அது தனி, நான் அதை மறுத்து பேசுகிற ஆளே இல்லை, அது வேறு. ஆனால் அப்படி இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே இருந்து குடும்பத்தை கெடுக்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும், திருவண்ணாமலையில் போய் பேசாமல் உட்காந்துக்கணும், கொடுக்குற சொத்தை தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கணும், அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த தத்துவத்தை பேசுகிறேன். நான் எனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? புரியுதுங்களா? என்னன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு துறவான விஷயம் பேசக்கூடாது, நீ துறவான இடத்துல போய் குடும்பம் நடத்தக்கூடாது. நீ வீட்டில் உட்கார்ந்து துறவு பேசுனா அசட்டுத்தனம், ஆனால் துறவுல போய் உட்கார்ந்து குடும்பம் நடத்தினா அயோக்கியத்தனம். ரெண்டும் தப்புன்ற, எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிறியா, அப்ப நீ என்ன பண்ணணும், முன்னேறத்துக்கான வழியை பார்க்கணும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணும், நம்ம வாங்கியிருக்கிற காரு கியா வாங்கியிருக்கோமா, நம்ம அடுத்தது இன்னோவா வாங்கணும், இல்லை பிஎம்டபிள்யூ வாங்கணும், ஏதோ ஒரு 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 சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டா மேலே போயிட்டே இருக்க முடியும். அதை விட்டுட்டு நான் ஏன் அப்படிலாம் யோசிக்கணும்னா, இதுக்கு தான் மனசே மந்திர சாவின்னு என்னுடைய புஸ்தகம் ஆனந்த விகடன் வெளியீடு 3 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையானது. ஏன்னா இந்த புஸ்தக கண்காட்சியில் பேசுகிறோம்ல, ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காரு, இவங்கெல்லாம் என்ன எழுத்தாளன்னு இவங்களே பேச்சு புஸ்தகத்துக்கு கூப்பிடுறாங்க புத்தக கண்காட்சிக்குன்னு எங்களுக்கு ஒருத்தர் பட்டம் கொடுத்துருக்கிறாரு, இவங்க என்ன பெருசாக எழுத்தாளனுங்க எழுதி கிழிச்சுட்டாங்கன்னு. 3 லட்சம் புஸ்தகம் வித்துருக்குதுப்பா ஆனந்த விகடன் வெளியீடு, வேணா இப்போ கணக்கு பாரு, எனக்கு ராயல்ட்டி வந்திருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், மனசே மந்திர சாவி அதில் ஒரு வார்த்தை நான் எழுதியிருந்தேன், என்ன எழுதியிருக்கேன் தெரியுங்களா, டே தம்பி நீ யாரு, நம்மளை எடுத்துக்குவோம், அனலைஸ் பண்ணுவோம், நீ யாரு? நான் வந்து ஒரு ஆள், இப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஆள், ஆனால் ஒரு ஆளாக இருந்தால் கூட 50-50 பிஸ்கட் இல்லை, லைஃபே 50-50. எப்படி, எங்கள் அம்மாவுடைய கருவில் ஒரு 50, எங்கள் அப்பனுடைய ஸ்பெர்மில் ஒரு 50, பல லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருந்தன எங்கள் அப்பாவோட உடம்புல, அதில் ஒரு அள்ளி மொட்டு மாதிரி நான் ஒரு ஸ்பெர்ம், ஒரு மொட்டு கிடந்தேன். இங்கே எங்கள் அம்மாவுடைய கருவில் சினமுட்டை இருந்தது, எக் இருந்தது. என்ன நடந்தது, என்றைக்கோ ரெண்டு பேரும் கண்ணதாசன் சொல்லலையா, தந்தை ஒரு தவறு செய்தான் தாய் இதற்கு இடம் கொடுத்தாள்னு பாடினார்ல, அது மாதிரி ரெண்டு பேரும் அன்றைக்கி என்னமோ தெரியல சந்தித்தாங்க, அதனால என்ன ஆகிப்போச்சு, எங்கள் அப்பா உடம்புலேருந்து அந்த உயிரணு ஓடி மற்ற எல்லோ உயிரணுவையும் கீழே தள்ளி தன்னை தவிர வேறு எந்த உயிரணுவும் வரக்கூடாதுன்னு அது பயங்கர ஸ்பீடில் ஓடி போய் அம்மாவுடைய கருவில் இருக்கிற கருமுட்டைக்குள்ளே இந்த போஷ் ட்ரில்லர் அப்படி போடும் பாருங்க, அது மாதிரி நுழைஞ்சி உள்ளே போய் உக்காந்து அது கருவில் போய் உக்காந்ததால் நான் வந்து தொலைச்சேன். நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எங்கள் அப்பா உடம்புல லட்சக்கணக்கான உயிரணு இருந்தது இல்லை? ஆமாம். நான் தானே ஓடி வந்தேன். ஆமாம். ஏன் ஓடி வந்தேன், யாரை கேட்டு ஓடி வந்தேன்? அப்போ என்னை படைக்கிற போதே இயற்கை எப்படி படைத்திருக்குதுன்னு கேட்டால், 10 பேர் இருந்தால் எல்லாரையும் முந்திக்கிட்டு ஓடணுங்கிறத எனக்கு இயல்பாகவே எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். நீ ஓடு போய் அந்த இடத்த புடி அப்படின்னு இப்படி சொல்லட்டுமா?
நீ ஒரு உயிரணுவாக இருந்த காலத்தில் தகப்பன் உடம்பிலிருந்து தாயின் உடம்புக்கு ஓடி இடம் பிடித்ததைப் போல இந்த பூமி தாயின் வயிற்றிலும் ஒரு சரியான இடத்தை பிடித்தால்தான் உன் வாழ்க்கை வெற்றி பெற்றது என்று பொருள். இந்த உணர்வு நமக்கு இருக்கணுமா இல்லையா சார்? வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும்னு சொன்னால் நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கணும், இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், இன்னும் நல்ல மனிதர்களை சந்திக்கணும், இன்னும் நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்போ அதிருப்தி இருக்காதா அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, பொறாமை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, இன்னொருவர் மேலே பகை இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற அந்த விழிப்பான பார்வை தவிர்க்க முடியாது. நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னா அது புத்தர மாதிரி ஞானம் அடைகிற நிலை, அது வேற நிலை. நான் அதை எப்பவுமே க்வெஸ்சன் பண்றதே இல்லை. ஞானம் அடைகிற நிலையே ரமணர் மாதிரி புத்தர் மாதிரி ஒரு ஞானம் அடைதல்னு ஒரு நிலை உண்டு, அதை நான் க்வெஸ்சனே பண்ணல. ஆனா உலகத்துல இல்லறத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம முன்னுக்கு முன்னுக்கு மேல எப்படி வர்றது? ஒன் ஸ்டெப் அஹெட், ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன வேணும்? முதல் விஷயம், மனுஷனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? இப்போ சில பேர் படிக்கலைன்னா தாழ்வு மனப்பான்மை அடைகிறாங்க, இல்லை சரியான ஒரு ட்ரெஸ் இதுவும் போடல அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை அடைகிறாங்க, நல்ல ட்ரெஸ் போட முடியல அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வந்தது பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நெருங்கின உறவு ஒரு பையனை வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்த போது அவங்க அப்பாட்ட அழுகுறான். என்ன சொன்னான் தெரியுங்களா? நீ பாட்டு கொண்டு போய் என்னை காலேஜில் சேர்த்துட்டேன், வரவெல்லாம் வந்து கலர் கலராக நல்ல அருமையான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரான், எங்கிட்ட அப்படி நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை. அப்பாவை கோச்சிக்கிட்டான் அவன், ஓ ஓ ஆசைக்காக என்னை கொண்டு போய் காலேஜில் தள்ளிட்ட, எல்லாரும் நல்ல ட்ரெஸ் பண்ணும்போது நான் மட்டும் பிச்சைக்கார மாதிரி போகிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். ஏன் நல்லவர்னு சொல்லட்டுமா? அவங்க அப்பா எனக்கு உயிருக்கு உயிரான நண்பர். அவர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தவர், ஒரு பைசா லஞ்சம் வாங்கினதில்லை. அப்போ என் நண்பர் எவ்வளோ நேர்மையானவர்னு எனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறார்னு எனக்கு தெரியும். என் எதிர்த்தாப்பில் என் ஃப்ரெண்டு அவன் திட்டுறான், அவங்க அப்பாவை அவன் திட்டுறான். நான் அந்த பையனை கூப்பிட்டேன், வட உனக்கு என்ன ப்ராப்ளம், காலேஜில் விதவிதமான ட்ரெஸ்ஸோடு போகல மற்றவெல்லாம் வர்றான்னு உனக்கு ப்ராப்ளமா? ஆமாம், அதே தான் ப்ராப்ளம் எனக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல். நீ காலேஜில் நடிக்க போறியா படிக்க போறியா? படிக்க போகிறதுக்கு விதவிதமான ட்ரெஸ்ஸு தேவையில்லடா, நடிக்க போகிறதுக்கு விதவிதமான ட்ரெஸ் தேவை. நீ காலேஜில் நடிக்க போறியா படிக்க போறியா? அங்கிள் நீங்கள் இப்படிலாம் பேசலாம் அங்கிள், இருந்தால் கூட எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, எப்பெல்லாம் உனக்கு அவமானம் வருதோ அப்போ ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ. என்ன? உங்கள் அப்பன் நேர்மையானவன், இந்த உலகத்தில் நேர்மையான தகப்பனுடைய பிள்ளையா நான் பிறந்திருக்கிறேங்கிறத பெருமையா என்ன? அஞ்சு காசு எதுக்கும் வாங்க மாட்டான், எங்கள் அப்பா அப்படிப்பட்ட நேர்மையானவன், இவ்வளவு நேர்மையான ஒரு தகப்பனுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கிறேங்கிறத பெருமையா நினைச்சுக்க, அந்த அவமானம் உனக்கு தெரியாதுரா. போய் படி, படிக்கிற வேலையை பார். இப்போ படிச்சுட்டோம், அவன் சிங்கப்பூரில் பெரிய வேலையில் இருக்கிறான், எல்லாம் நல்லா இருக்கிறான். எதுக்கு சொல்ல வர? அந்த நேரத்தில் ஒருத்தர் வேண்டி இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கு. அதுக்குத்தான் நீங்கள் தன்னம்பிக்கை ஊட்டுகிற நல்ல புஸ்தகங்களை படிக்கிறது, சிந்திக்கிறது, அந்த 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 பழக்கத்தை வளர்த்துக்கணும். நான் முதல்ல படிக்க ஆரம்பித்த தன்னம்பிக்கையான புஸ்தகம்னு சொன்னால் எம் எஸ் உதயமூர்த்தி தான். ஏன்னா நான் சமய சொற்பொழிவாளனாக பேசிக்கிட்டு இருந்த காலம். அப்புறம் சன் தொலைக்காட்சியில் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் பொதுவான இலக்கியங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எம் எஸ் உதயமூர்த்தி புக்கு படித்தேன், எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படித்தேன். இன்றைக்கும் அது ஒரு ஒண்டர்ஃபுல் புக்கு, ஆனால் அமெரிக்க எழுத்தாளர்களை கொஞ்சம் தழுவி எழுதப்பட்டது. அதாவது அதில் ஒரிஜினாலிட்டி உள்ளேந்து வந்ததை விட அது மொழிபெயர்ப்பு உதாரணங்கள் ரொம்ப அதிகம். அமெரிக்கன் எக்ஸாம்பிள், வெளிநாட்டு உதாரணங்கள், இதெல்லாம் நிறைய எழுதியிருந்தார் அவர். அப்போ எனக்கு வந்து நான் கல்லூரி முடிச்சுட்டு லா காலேஜ் முடிச்சுட்டு மேடைக்கு வர்ற காலம், நமக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, இப்போவே ஜாஸ்தி. அப்போ கேட்கணுமா? நான் உடனே என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு எம் எஸ் உதயமூர்த்தி கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டலில் தங்கியிருந்தார், அவரை போய் பார்த்து சொன்னேன், உங்கள் எண்ணங்கள் புத்தகம் படித்தேன் சார், நல்லா இருந்தது அப்படின்னு. அப்படியா தம்பி, நல்லா இருங்க, ரொம்ப மகிழ்ச்சினார். இதோட நிறுத்தலை தான். ஆனால் எல்லாம் என்ன உதாரணம் எல்லாம் நீங்கள் வெளிநாட்டு உதாரணமாக காட்டியிருக்கிறீங்க, அதில் எல்லாம் அமெரிக்கா இங்கிலாண்டு இந்த மாதிரி வெளிநாட்டு உதாரணமாக காட்டியிருக்கீங்க. என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கை நூல் எழுதுறீங்க இந்தியாவில், தமிழில் எழுதுறீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு உதாரணம் காட்ட வேணாமா அப்படின்ட்டு கொழுப்பெடுத்து போய் ஒரு வார்த்தை சொன்னேன் அவர்கிட்ட. என்ன தெரியுங்களா? தன்னம்பிக்கை விதை போட்டு விளைய வேண்டுமே ஒழிய இறக்குமதி பண்ணி கட்டுப்படி ஆகுமா? நீங்கள் வெளிநாட்டு இலக்கியங்களிலிருந்து இறக்குமதி செய்திருக்கிறீர்கள், விதை போட்டு விளைவதல்லவா தன்னம்பிக்கை அப்படின்னு. உட்கார்ந்து இருந்த எம் எஸ் உதயமூர்த்தி ஏஞ்சாரு, என் கையை அப்படி பிடிச்சாரு,
அதை நீங்க செய்யுங்களேன், அதை நீங்க செய்யுங்க. தம்பி நான் அமெரிக்காலேயே படித்தேன், அமெரிக்காலேயே வளர்ந்தேன், ரொம்ப நாள் என் வாழ்க்கை அங்கே ஓடி போச்சு, எனக்கு வெஸ்டர்ன் ஆர்த்தர்ஸ் தான் அதிக பழக்கம், அதனால நான் சொல்கிற உதாரணம் எல்லாம் அதில் தான் இருக்குது. நீங்கள் ஏன் எழுதக்கூடாது? நீங்கள் நல்ல தமிழ் இலக்கியம் படித்தவர் தானே, தமிழில் எழுதுங்க, தமிழ்லேருந்து உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு அது பெரிய டேர்னிங் பாயிண்ட். என்னுடைய வெற்றி நிச்சயம்னு ஒரு புத்தகம் உருவாச்சு, அதுவும் 300,000 காப்பிக்கு மேலே வித்த புத்தகம். வெற்றி நிச்சயம்ங்கிற புஸ்தகம் 300,000 படிகளுக்கு மேலே விற்பனையான புஸ்தகம். விற்பனையான புஸ்தகம், தள்ளுபடி செய்யப்பட்ட புஸ்தகம் அல்ல, விற்பனையான புஸ்தகம். ஏன்னு கேளுங்களா, ஒரு லைப்ரரி ஆர்டர் கூட எனக்கு கிடையாது, ஒரு லைப்ரரி ஆர்டர் கூட எனக்கு கிடையாது என் வெற்றி நிச்சயத்துக்கு. எல்லாமே மக்கள் விலை கொடுத்து வாங்கின விற்பனையான புஸ்தகம் வெற்றி நிச்சயம்ங்கிற புக்கு. இருக்கட்டும், நான் உதாரணம்லாம் என்ன பண்ணேன், இந்திய உதாரணங்களாக எழுதுனேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ கண்ணில்லாத ஒருத்தர் ஹெலன் கெல்லர் அப்படிங்கறத எல்லாரும் சொல்வாங்க. உங்களுக்கு ஒரு உருவ குறைபாடு இருந்ததுன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க, அந்த தாழ்வு மனப்பான்மையிலேயும் தள்ளி வாங்காம்பாங்க. தட் இஸ் ட்ரூ. ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற பெண்மணிக்கு பார்வை புலன் கிடையாது, ஆனா அவளுடைய ஃபேன்ஸ் யார் யார் தெரியுமா? அவளுடைய ஃபேன்ஸ் யார் யார் தெரியுமா உலகம் முழுக்க? யாரு? சார்லி சாப்ளின். யாரு அவளுக்கு? அவங்கெல்லாம் ஃபேன்ஸு. அவளோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டவங்க குயின் எலிசபெத், அவங்களோட சேர்ந்து அப்ப ரஷ்யால இருந்த குருஷு, எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க ஹெலன் கெல்லரோட. ஏன்னா ஹெலன் கெல்லர் வாஸ் சோ பாப்புலர். பார்வை கிடையாது சார், பார்வை இல்ல அப்புறம் என்ன பெருமைன்னு கேக்குறீங்களா? இதான் பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, இந்த இன்விடேஷன்ல இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்குல்ல, நாம கண் இருந்தா தானே இதை பார்த்து சொல்றோம். ஹெலன் கெல்லர் ஒரு 2 seconds இப்படி தொட்டுட்டு இது ப்ளூ கலர் பாங்க, கலர் சொல்வாங்க. அது எப்படி முடியும் நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அதாவது பார்வை கிடையாது, வடிவத்தை சொல்லலாம் சார், தடவி பார்த்து வடிவத்தை சொல்லலாம், இது டம்ளர், இது பாத்திரம் அப்படின்னு. பட் ஹெலன் கெல்லருடைய மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னு கேட்டா, அது என்ன நிறத்தில் அப்படின்னு கேட்டா, அந்த நிறத்தை தொட்டுட்டு அவங்களுக்கு பார்வை கிடையாது ஆனா இந்த நிறம் வாங்க. ஏன்னா கண்ணில்லைனா கூட விழிப்பு நிலை அவேர்னஸ் அப்படிங்கறது பீக்குக்கு போயிட்டதுனால அவங்களால அதை உணர முடிஞ்சது. ஸோ உலகம் முழுக்க ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்க பார்வை இல்லாதவங்களில் ஒரு பெரிய வரலாற்று பெண்மணியாக கொண்டாடப்பட்டார்கள். ஆச்சுங்களா? இப்போ வெளிநாட்டு நூல்களை மேற்கோள் காட்டுற எல்லாருமே பார்வை இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, ஹெலன் கெல்லர் ஹெலன் கெல்லர்ம்பாங்க. இப்போ நான் தமிழில் எழுதுறேன்னு ஆரம்பிக்கிறேன், நான் தமிழ்லேருந்துல சொல்லணும், எதை போட்டு விளையணும்னு சொல்லிவிட்டேனே சேலஞ்சு நம்ம உதயமூர்த்தி சார்ட்ட. நான் என்ன எழுதுனேன்? அந்தகக்கவி வீரராகவ முதலியாரை பற்றி எழுதுனேன். அந்தக கவினா பார்வை இல்லாதவர், ஆனா பார்வை இல்லாதவரை ஒழிய அவர் அவ்வளவு கெட்டிக்காரரு. எப்படி கெட்டிக்காரரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்வை இல்லைங்கிறதுக்காக ஒருத்தரை குறைவா நினைக்க முடியாதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம், ஒரு அரசருடைய சபைக்கு ஒரு புலவர் போறார், அவருக்கு பார்வை இல்லை, ஆனா அவர் கவிதை பாடுறார். அந்த கவிதை நல்லா இருக்கணும்னு அந்த அரசர் சந்தோஷப்பட்டு அந்த பொன்னாடை எடு அப்படின்னாரு. ஒரு பொன்னாடை கொடுத்தாங்க, ஆனா அந்த பொன்னாடை யார் கொடுத்தாங்கன்னா, அந்த அங்க இருக்கிற அமைச்சர் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு ஒரு சின்ன குணம் எப்படின்னா, நல்ல பொன்னாடையா இருந்தானா கெட்ட பொன்னாடையா இருந்தானா இவனுக்கு என்ன பார்வையா இருக்கு தெரிய போகுதுன்னு கொஞ்சம் பிஞ்சு போயிருந்தது, கிழிஞ்சிருந்தது, அதை பத்தி கவலைப்படலை, அதை எடுத்து கொடுத்துட்டாரு. யாருக்கு? அந்த கண் தெரியாதவருக்கு போத்துறதுக்கு. இந்த அரசர் அதெல்லாம் கவனிப்பாரா? அப்படி வாங்கி அப்படி பெருசா போத்துனாரு. யாருக்கு? இந்த கண் இல்லாதவருக்கு போத்துனாரு. போத்துன உடனே அவரு இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி தடவ ஆரம்பிச்சார். இன்னைக்கு சொல்லட்டுமா? 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாம நாம கொடுத்துருவோம், ஆனா நம்ம குழந்தைங்க கண் இல்லாத பிளைண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரு நாள் கூட 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாம கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு தனி திறமை இருக்கும். அப்படியே தடவியே இது 5 ரூபாயா 10 ரூபாயா 2 ரூபாயா 1 ரூபாயா எல்லாம் சொல்லுவாங்க, காயினை சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை. இந்த புலவருக்கு பொன்னாட போத்தின உடனே அவர் என்ன பண்ணாரு பாருங்களேன், இப்படி 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 தடவிக்கிட்டே இருந்தாரு. அதாவது அதில் என்ன டிசைன்னு பார்க்குறாரு. இந்த அமைச்சர் பக்கத்தில் இருந்தார் பாருங்க, அது என்னன்னு சொல்லலாங்கிறதுக்காக வாயை திறந்தார். அதுக்குள்ள அரசரே சொன்னார், என்ன டிசைன்னு பார்க்குறீங்களா? அதில் மாங்கா மாங்கா, உங்களுக்கு தெரியுமா பொன்னாடையிலாம் மாங்காய் இருக்கும், மாங்காய் மாங்காய் இருக்குன்னாரு. புலவர் அடிச்சாரு, மாங்காய் மட்டும் இல்லைங்க பிஞ்சு இருக்குன்னாரு.
என்ன வார்த்தை பாருங்க, மாங்காய் மட்டும் இல்லை, மாங்காய்க்கு பிஞ்சு உண்டு, துணி பிஞ்சு இருக்குது, மாங்காய் மட்டும் இல்லைங்க அது பிஞ்சு இருக்குதுங்க அப்படின்னார். இவர் பார்வை இல்லைன்னா கூட எவ்வளவு ஆழமான ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி அந்த கவியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், அந்த வாழ்க்கையில் அரசர் அகலங்கன்னு பேர், அவன் வெளியில் போயிட்டு வர்றான், அவன் ஒரு உலா போயிட்டு எங்கேயோ போயிட்டு திரும்பி வர்றான், வந்தவன் ஒரு காட்சியை பார்த்துட்டான், அந்த காட்சியை பார்த்துட்டு அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லா புலவர்களையும் கூப்பிட்டு, நான் ஒரு காட்சியை பார்த்துட்டு வந்தேன், அதை பற்றி யாராவது பாட்டு எழுதுனா நான் ஒரு யானைக்கன்றும் வளநாடும் தருகிறேன், ஒரு யானை கொடுத்து கொடுக்குறேன், அதுக்கு வேண்டிய நிலை கொடுக்குறேன்னு. இவன் கூட வாக்கிங் போனவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல என்னன்னா அரசர் எதை பார்த்தாரு அப்படிங்கிறது ஒன்றும் சொல்ல தெரியல. ஆனால் கண்ணில்லாத அந்த புலவர் என்ன சொன்னார், ஒரு பாட்டு பாடினார். என்ன பாடுறாருன்னா, வாழை மரத்தோட குருத்து இருக்குது இல்லை, அந்த வாழை மரத்தோட குருத்து இப்படி வெளியே வந்து இப்படி காற்றுல இப்படி இப்படி ஆடும் இல்லை, அந்த வாழை மரத்தில் ஒரு கிளி கூடு கட்டி இருக்குது, அந்த கிளி குஞ்செல்லாம் அதில் உட்காந்துருக்குது, இந்த இலை இப்படி ஆடும் போதெல்லாம் அந்த கிளி குஞ்சு பயந்துக்கிட்டு உள்ளே போகுது, திரும்பி நிமிந்து வருது, பயந்துக்கிட்டு உள்ளே போகுது. இதைத்தான் அரசர் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கார், பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இதை சார் கூடவே போகாத இந்த புலவர் அந்த காட்சி அப்படியே பாடி, அந்த பறவை குஞ்சுகள் வாழை இலையை பாம்பு என்று அஞ்சி நடுங்குகின்ற அந்த அகலங்க நாட்டுக்கு சொந்தக்கார அரசனே அப்படின்னு பாடிட்டார். அவர் எப்படி பாடினார்னு தெரியாது, அப்போ அவருக்கு இது இது எப்படி புரிஞ்சது தெரியாது. ஆனால் ஒரு உள்ளுணர்வு இருக்கு, மன்னன் என்ன நினைக்கிறாங்கிறது தன்னுடைய மனசில் வாங்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு இருக்கு. ஆனால் அவன் தமிழ்நாட்டு புலவன். நான் எதுக்கு சொல்ல வந்தேன், தமிழ்நாட்டு புலவனாக இருக்கிறவன் வெளிநாட்டில் இருக்கிற ஹெலன் கெல்லரை நாம மேற்கோள் காமிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பார்வை இல்லாத ஒரு பெரும் புலவன் எத்தனை பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி தன்னம்பிக்கை இலக்கிய எழுதுகிற போது கூட இந்திய தன்மை உடையதாக நம்முடைய நாட்டு நிகழ்வுகள், நம்முடைய நாட்டு வாழ்க்கை முறை, அதை உதாரணமாக காட்டி எழுதினேன். லால் பகதூர் சாஸ்திரி சார் உங்களுக்கு தெரியும், உயரம் குறைஞ்சவர், கொஞ்சம் குள்ளமானவர். அவர் லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட எகிப்து நாசர் நின்னா எப்படி இருக்கும் உயரம், எல்லாத்தையும் விட அதிகமான உயரம் உள்ளவர் அவர், நார்மலை விட குள்ளமானவர் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி. அப்ப லால் பகதூர் நீங்க நமக்கு குண்டா இருந்தா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வரும், தோல் கருப்பா இருந்தா ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், அப்புறம் பல்லு தெத்தலா இருந்தா தாழ்வு மனப்பான்மை வரும், தலைமுடி சீக்கிரமா நரைச்சுட்டா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும், உடம்புல வந்து ரொம்ப வத்தலும் துத்தலுமா இருந்தா ஒரு தாழ்வு, அதாவது உடம்பை பத்திய சிந்தனையில நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும், உயரம் கம்மியா இருந்தா ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இதை கேட்கிறான் சார், என்ன கேட்டா தெரியுங்களா, லால் பகதூர் சாஸ்திரிட்ட உலகத்திலேயே உயரமான ஆளெல்லாம் நீங்க போய் வரவேற்க வேண்டியிருக்கு, ஏர்போர்ட்ல வெளிநாட்டிலேருந்து வரும்போது நீங்க குள்ளமா இருக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணலீங்களா அப்படின்னு கேட்டான். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், இல்லையே, எவ்வளவு உயரமானவனும் என்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும், அவன் எவ்வளவு வசனமா இருந்தா எனக்கு என்ன, அவன் தான் குனியணும், நானா நிமிந்து பார்க்க முடியும், எவ்வளவு வசனமானவனும் என்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். அவர் பாட்டு அப்படியே போயிட்டு, இதை எதுக்கு சொல்ல வரேன், ஒரு எல்லையில மனிதன் தாழ்வு மனப்பான்மை அற்றவனா இருக்கும். நமக்கு என்னென்ன தாழ்வு மனப்பான்மை வருந்துறீங்களா, இப்ப கல்லூரி மாணவர்கள் வந்திருந்தா நான் இன்னும் பயனுடைய செய்தி சொல்றேன், கொச்சமா வந்திருக்கிறீங்க, பரீட்சை நேரம், படிக்கிறீங்கன்னு நம்புறேன், நீங்க போய் வீட்டில் பிள்ளைகளோட பேசுறதா இருந்தா சொல்லுங்க, பேசுறதுக்கெல்லாம் உங்க பிள்ளைங்க உங்களை விட்டா அவங்க கிட்ட பேசுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எங்கெங்கெல்லாம், நான் தமிழ் மீடியம் படித்தோம் சார், எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு பியூசி இங்கிலீஷ் மீடியம் போறேன், ஐயோ பயமா இருக்கு, ஏன்னா வாத்தியார்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அவங்க இங்கிலீஷ்ல பேசி நம்மள கேள்வி கேள்வி கேட்டா என்ன பண்றதுன்னு பம்முறேன், ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், பதில் சொன்னால் என்னென்னா ஈஸுக்கு வாசு வரும், வாசுக்கு ஈசு வரும், ஆறுக்கு வேறு வரும், வேறுக்கு ஆறு வரும், ஏதாவது தப்பாக இங்கிலீஷ் பேசிட்டா சிரிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு அந்த காலகட்டத்தில் வருது மனசில், பயமாக இருக்குது. அப்படி யோசிக்கிறோம், ஆறு மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சது அவரே தப்பாக பேசுகிறாரு, அவருக்கு ரென்னன் மார்டின் வாங்கி நான் தனியாக போய் ஒரு டியூஷன் வச்சு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ரென்னன் மார்டின் வச்சு எல்லாம் படித்து குடித்து ஒரு மாதிரி என்னை சமாளிச்சுக்கிட்டு மேலே வந்தேன், ஏன்னா ஆங்கிலத்தில் தொடர்ந்து பேசும்போது பிழை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் தன்னம்பிக்கை நம்ம பிள்ளைங்களுக்கு வரணுமா இல்லையா, தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் போகுது, பயந்தே சாவருதா, நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிட்டோமே, அப்துல்கெல்லாம் தமிழ் மீடியம் படித்தவர் தான் ஜெயிக்கலையா, வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் நம்ம, அதனால என்ன இப்போ என்ன குறைஞ்சி போச்சு, அந்த காலத்தில் மேலே வந்த அத்தனை பேருமே தமிழ் மீடியம் படிச்சுட்டு தான் மேலே வந்தாங்க,
தைரியமா அவங்க வந்தாங்க, பின்னாடி ஆங்கிலம் தானா வருது. ஒன்னு புரிஞ்சுக்கங்க வித்தியாசத்தை, மொழி அறிவு என்பது வேறு, விஞ்ஞான அறிவு என்பது வேறு. இந்த நாட்டில் சாபக்கேடு என்ன தெரியுங்களா, ஆங்கிலத்தில் பேசுனா அறிவாளின்னு நினைக்கிறான், மட்டையும் கூட இங்கிலீஷில் பேசலாம்டா. அதுக்கு ஆங்கிலத்தில் பேசுறதுக்கும் அறிவுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. நீ சப்ஜெக்டில் வெல்வெர்ஸ்டா இல்லையான்னு பார்க்கணும். சப்ஜெக்டில் சில பேர் பயங்கர ஆழமாக இருப்பான், ஆங்கிலம் அவனுக்கு வராமல் இருக்கும். தப்ப ஆங்கிலத்தில் பேசுனாதான் அறிவாளி அப்படின்னு நினச்சா இந்த நாட்டை போய் என்ன சொல்கிறது? அதுக்கப்புறம் தமிழில் பேசலாம், தெலுங்கில் பேசலாம், ஹிந்தியில் பேசலாம், இங்கிலீஷில் பேசலாம், ஓ தாய்மொழி அல்லது உனக்கு பழக்கமான மொழி என்னவோ தைரியமாக பேசணும். அப்படியே வாயை அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தா முடியுமா? எதுக்கு சொல்ல வரேன், நம்ம இன்னொரு மொழியில் எப்படி பேசுறதுங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தால் கல்லூரி காலங்களில் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெயிச்சு மேலே வரணும்னு சொன்னால் நமக்கு இந்த மொழி வராதுன்னு பயப்படக்கூடாது.